ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ஜாம்பி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவனோட ஃபேமிலியை காரில் கூட்டிகிட்டு போய்க்கு இருக்கான். அப்படி போய்க்கு இருக்கும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் என்னாச்சின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்க மக்கள்லாம் எதையோ பார்த்து பாய்ந்து ஓடிக்கி இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போய்க்கு இருக்கும்போது அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா மாதிரி இவங்களோட கார் கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே காரில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க மக்களை பாத்தீங்கன்னா ஜாம்பி கடிக்க ஆரம்பிக்குது. கடிச்சதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இங்க இருக்கவங்க எல்லாம் ஜாம்பியா மாறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வேன்ல இவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு இப்படியே இங்க இருந்து தப்பிச்சு இந்த பக்கமா வந்துடுறான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இங்க இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு போய்க்கிருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கால் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அப்ப அவன் சொல்றான், நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உன்னை நான் காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் அனுப்புறேன், இன்னைக்கு அனுப்ப முடியாது நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வேன் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அப்படி போனா அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டை உடச்சிட்டு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோட வைப்பும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தேவையான மெடிசன் எடுக்கிறதுக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கன் எடுத்துட்டு வரான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எங்களை ஒன்றும் பண்ணிடாதா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு ஒன்றும் வேணா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து எடுக்க வந்தேன்னு சொல்றான். இதை கேட்டு அவன் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல இருந்து கொஞ்சம் மருந்து எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த மருந்து அவனோட பொண்ணுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மருந்தை எடுத்துட்டு அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு போலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட பொண்ணு கத்துறா. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃபு கிட்ட இருக்க பணத்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்க திருடங்க திருடிக்க இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த திருடன் பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த கன்ல அவனோட தலைக்கு ஏம் வச்சு அவனை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அவனோட வைப்பையும் பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறான். அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் ஒருத்தர் வராரு. இதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு கையை மேல தூக்கும் போது அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா இவனை கண்டுக்காம போறாரு. அதாவது அந்த போலீஸ்காரரே பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பொருட்களை திருடுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவனோட வைப்பை கூட்டிட்டு இந்த பக்கமா வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான், நாளைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர் வருது, அதனால ஒரு உயரமான பில்டிங்ல போய் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா உங்களை தாக்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ அந்த கன் மூலியமா அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இருக்க அவங்க சொல்றாங்க, இந்த பக்கமா வாங்க, உங்களை காப்பாத்துறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோட ஒய்ஃபுக்கும் சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான், நீங்களும் இங்க கூட வாங்க, இங்க இருந்த உயிர் காப்பது, ஜாம்பிஸ் உங்களை தாக்கிடுவாங்க, எங்க கூட வாங்க, உங்களை காப்பாத்துறோம்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எங்கேயுமே வாரதா இல்ல, நாங்க இங்கே இருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க இருந்து மாடிக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவை ஜாம்பிஸ் தாக்குறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கன் மூலியமா அந்த ஜாம்பிஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் கேட்டோன்னு அங்க இருக்க மொத்த ஜாம்பிஸும் இவங்க பக்கம் வருது. உடனே நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டு அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் கடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், நீ பசங்களை கூட்டிட்டு மேல போயிரு, ஹெலிகாப்டர் வருதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வைப் பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு மேல வந்துடுறாங்க. இப்படி இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி கூட சண்டை போட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பியோட ரத்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல படுறது. அப்படியே பாத்தீங்கன்னா கன்ல அந்த ஜாம்பியை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபேமிலியில அந்த பையன் மட்டும் இப்படியே தப்பிச்சு மேல வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிட்டு மேல வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க ஹெலிகாப்டர்ல ஏறி போயிருங்க, என் மேல ரத்தம் படுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜாம்பியா மாறிடுவான்னு சொல்லிட்டு மாடியில இருந்து குச்சி சாகிறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறல. அதனால நம்ம ஹீரோ அந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஏறிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஹெலிகாப்டர் மூலியமா கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு கப்பல்ல வந்து தரையிறங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரான். வந்தாமே சொல்றான், உனக்கு எதுவுமே ஆகலையா, உன்னோட உதவி எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களை கப்பல் உள்ளுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க தங்குறதுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான், உங்ககிட்ட ஒண்ணும் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனவன் பாத்தீங்கன்னா கேப்டன் கிட்ட கொண்டு போய் விடுறான். அப்ப கேப்டன் சொல்றாரு, உன்னை பத்தி நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன், மிலிட்ரியில நீ இருக்கும்போது பல மிஷினை நீ கம்ப்ளீட் பண்ணிருக்க, அதனால உன்னோட உதவி எங்களுக்கு தேவை, வெகு வேகமா பரவிக்க இருக்க அந்த ஜாம்பிஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக இங்க இருந்து ஒரு டாக்டரை நீ கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட ஃபேமிலியை விட்டுட்டனால எங்கேயுமே போக முடியாதுன்னு. அதை கேட்ட கேப்டன் சொல்றாரு, இங்க வேலை செஞ்சுக்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குடும்பத்துக்காக தான் வேலை செஞ்சுக்க இருக்காங்க, நீ நாங்க சொல்ற வேலையை செய்யாட்டி உன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு இங்க இருந்து போயிருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
பசங்க கிட்ட போய் சொல்றான், கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்துருவேன் சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட வாய்ப்பு கிடையாது சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறான். அதுக்கப்புறமா இந்தியால இருந்து வந்த ஒரு டாக்டரையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மிலிட்டரியோட உதவி மூலியமா பிளைட்ல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போய்க்கு இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம மருந்த கண்டுபிடிப்போம், ஒவ்வொரு சின்ன சின்ன தடயங்கள்லயும் தான் பல விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டுக்கிருக்கான். இப்படியே பல மனிதியாளங்கள் கழிச்சு இவங்க பாத்தீங்கன்னா பிளைட்ல இருந்து தரையிறங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டாக்டர், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க தைரியமா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டரை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா மிலிட்டரி படைகள் அந்த ஜாம்பிஸை கண்ணால சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டு அப்படியே பிளைட்டுக்குள்ள போகும்போது கீழே விழுந்த கன் சூட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் டாக்டர் இறந்துட்டாருன்னு சொல்றான். அதுக்கப்புறமா மிலிட்டரியில இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் சூட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்தி கொண்டு வந்து மிலிட்டரியோட கேம்ப்ல கொண்டு வந்து விடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேக்குறாங்க, நீங்களும் இன்னொரு டாக்டரும் தானே வந்தீங்க, டாக்டர் இறந்து போயிட்டாரு, இனி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், அவர் இறந்துட்டாரு, அதனால இந்த ரிசர்ச் நான் தான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த உயர் ஆபீசர்கிட்ட கேக்குறான், இந்த ஜாம்பிஸ் நோய் எப்படி பரவி இருக்கும்னு. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு இது கூட தெரியல, நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா அந்த உயர் ஆபீசர் சொல்றாரு, இந்த ஜாம்பி நோய் எப்படி பரவுனுச்சுன்னு தெரியல, ஆனா முதல் தடவை ஒரு கொரியன் பையனுக்கு தான் இந்த ஜாம்பி நோய் பரவி இருக்கு, அவனோட வாயில இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து டாக்டர் அவனை செக் பண்ணும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் டாக்டரை கடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த டாக்டர், இந்த மிலிட்டரி கேம்ப்ல இருக்கவங்களுக்கு மெடிக்கல் கொடுக்கும்போது இந்த டாக்டர் இங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கடிச்சிட்டாரு, இதனால பாம் போட்டு அவங்க எல்லாத்தையுமே நாங்க கொண்டுட்டோம், இதோ பாருங்க நிக்கிறான், இதே மாதிரி தான் ஜாம்பிஸா மாறும்போது நடுவுல போய் நின்னா, ஆனா அந்த ஜாம்பிஸ் இவனை எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் இவங்கள்ட்ட பேசிட்டு இப்படியே இந்த பக்கமா நடந்து வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கைதி இருக்கான். அவன் சொல்றான், ஜாம்பிஸ்னால மக்கள் இறந்து போறாங்கன்னா அவங்களோட பல்ல எல்லாத்தையுமே புடுங்கிட வேண்டியதானேன்னு சொல்றான். இதை கேட்ட மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க கிட்ட போகாதீங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பைத்தியம் மாதிரி உளறிக்கு இருக்க அந்த கைதி பக்கத்துல போறான். அப்படி போனா அவன் சொல்றான், ஜாம்பிஸ் கடிக்குதுன்னா பல்ல எல்லாத்தையுமே கழட்டிட வேண்டியதானு சொல்லிட்டு அவனோட வாயில இருக்க ஒரு பல்ல பாத்தீங்கன்னா கழட்டி எடுக்கிறான். இதை பாத்துக்கிற நம்ம ஹீரோ, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கைதி சொல்றான், இந்த உலகத்திலே ஜாம்பிஸ் நோய் பரவி கேட்கும்போது ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் ஜாம்பிஸ் இதுக்கு முன்னாடி வரப்போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த நாடுதான் ஜெருசலேம். ஜெருசலேம் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ்ங்கிற நோய் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்க மக்களோட பல்ல எல்லாத்தையுமே புடுங்கிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டை சுத்தி உயரமான சுவர்களை கட்டியிருக்காங்க, அதுவும் ஒரே வாரத்துலன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோவில் பாத்தீங்கன்னா அதை நம்ப முடியல. அதுக்கப்புறமா அந்த கைதி சொல்றான், நான் சொல்றத உன்னால நம்ப முடியாட்டைக்கு ஜெருசலேம்ல இருக்க ஒரு ஆபீசர்கிட்ட போய் இதை பத்தி கேளுன்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரிட்ட சொல்றான், நான் நாளைக்கே ஜெருசலேம் போகணும்னு சொல்றான். இதை கேட்ட அந்த உயர் அதிகாரி சொல்றாரு, இப்ப நம்ம வெளியில போக முடியாது, நாளைக்கு வரைக்கும் நீங்க காத்துக்கிறங்க, உங்களை நாங்களே கொண்டு போய் விடுறோம்னு சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வைப்பா காட்டுறாங்க. ஹீரோட வைப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனு கால் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிறாங்க. இப்படியே அந்த சீன் கட்டாக அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபீசர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்க்கு இருக்கும்போது நம்ம ஹீரோட வைப் பாத்தீங்கன்னா கால் பண்ணிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா போன்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டோன்னு அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே அந்த ஜாம்பிஸை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசரை ஜாம்பி கடிச்சிருது, இதனால பாத்தீங்கன்னா அவரும் ஜாம்பியா மாறிடுறாரு. அதுக்கப்புறமா ஜாம்பியா மாறின அந்த ஆபீசரையும் இவங்க சுட்டுட்டு இதுல கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பிளைட்ல தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனோட வைஃபுக்கு கால் பண்ணி சொல்றான், நீ கவலைப்படாத, நான் இப்ப ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன், பசங்களை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பைலட் கிட்ட சொல்றான், நீங்க இங்கிருந்து போயிடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மிலிட்டரி பாதுகாப்போட ஜெருசலேம்ல இருக்க அந்த ஆபீசரை பாக்குறதுக்காக போறான். அப்படி போன நம்ம ஹீரோ அந்த ஆபீசர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களுக்கு எப்படி ஜாம்பிஸ் வரப்போதுங்கிற அந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆபீசர் சொல்றாரு, இந்தியால இருந்தா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, ஆனா இது ஒரு வதந்தின்னு நாங்க நினைச்சோம், அதுக்கப்புறமா தான் இது ஒரு உண்மையான விஷயம்னு தெரிய வந்துச்சு, அதனால எங்களோட நாட்டை சுத்திலும் உயரமான சவர்களை காட்டணும், அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரு கூட்டிட்டு போறாரு. அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயரமான சுவர்களை கட்டியிருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா ஜாம்பிஸால உள்ள வர முடியாது. இதனால அங்க இருக்க மக்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சுவருக்கு அந்த பக்கமா காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மனுஷங்க ஜாம்பிஸா மாறி இருக்காங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த செவத்தை உடச்சிட்டு வர்றதுக்காக வெறி கொண்டு காத்துக்கு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஜாம்பிஸ் உருவான அந்த கதையை சொல்லிக்கிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இப்படி உங்க சத்தமா ப்ரே பண்றதுனால ஜாம்பிஸ் உள்ள வந்துரும்னு சொல்றான். இதை கேட்டு அவர் சொல்றாரு, இந்த உயரமான சவரை தாண்டி ஜாம்பிஸால வர முடியாதுன்னு. இப்படி இந்த சவருக்கு இந்த பக்கமா காட்டுறாங்க. ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எறும்பு கூட்டங்கள் ஒன்னோட ஒண்ணு ஏறுற மாதிரி இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி அப்படியே அந்த செவரு மேல ஏறி இந்த பக்கமா வந்துடுறாங்க. இதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஜாம்பிஸ் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்க இருக்க மக்களும் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ பார்த்தோன்னா பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய, இவங்க போட்ட சத்தத்துல அந்த ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கடிக்க
ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாம்பிஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி டீம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அப்ப அதுல இருந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜாம்பி எல்லாத்தையுமே சூட் பண்ணிக்கிருக்கா. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையை ஜாம்பி கடிச்சிருது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எதை பத்தியுமே யோசிக்காம கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கையை வெட்டிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா துணியை வச்சு அந்த பொண்ணோட கையை கட்டிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். அப்படி வரும்போது இவங்களை காப்பாத்துறதுக்குன்னு அங்க ஹெலிகாப்டர் வருது. இவங்களும் ஹெலிகாப்டர் கிட்ட போலாம்னு சொல்லி போகும்போது அங்க வந்து ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை தாக்கி அப்படியே அந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா வெடிச்சிருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் மிலிட்டரி டீமும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பிளைட்ல போறதுக்காக போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை அங்க இருந்து எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அந்த பிளைட்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளைட்டையும் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அப்படி பார்த்தா அங்க இருக்க மனுஷங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் கடிச்சு அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடா மாறிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட காயத்துக்கு மருந்து போட்டு மருந்து கட்டிக்கிருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா என்னோட ஒரு கை போயிருச்சு, இனிமே நான் கை இல்லாம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப காலப்பட்டுக்கா. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணிக்கிருக்கான். அப்படி யோசனை பண்ணிக்கிருக்கும் போது அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருந்த அந்த உயர் அதிகாரி சொல்லிருப்பாரு, இந்த நாலு பேருமே ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறமா இவன் மட்டும் இந்த இடத்துல நின்னா இவனை மட்டும் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் எதுவுமே பண்ணிருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஜாம்பியா மாறும் போது அங்க இருந்து ஒரு வயசானவரையும் ஜாம்பி தாக்கிருக்காது. அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு பையனையும் ஜாம்பி தாக்கிருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் யோசனை பண்ணிக்கிருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வைப்புக்கு கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா வைப்பும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட போய் போனை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க பக்கத்துல இருக்க ஒரு ரிசர்ச் சென்டருக்கு நான் போகணும்னு சொல்றான். இதை கேட்ட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா பைலட் கிட்ட போனை கொடுக்க சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பைலட் கிட்ட கொண்டு போய் போனை கொடுக்குறான். அதுக்கப்புறமா அவங்க பேசினதுக்கு அப்புறமா அந்த டோரை திறந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உங்களோட ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு, இங்க பக்கத்துல தான் ஒரு சயின்ஸ் லேப் இருக்கு, அங்க கொண்டு போய் உங்களை விட்டுறோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப நிம்மதியா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு நாய் எதையோ பார்த்து குலைச்சிருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க லேடி அந்த நாயை பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த நாய் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இருக்கு. அந்த ஜாம்பி பாத்தீங்கன்னா அந்த லேடியவும் கடிச்சிருது. இப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிக்கிருக்காங்க. இந்த சத்தம் கேட்ட நம்ம ஹீரோ என்னாச்சின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறதுக்காக போகும்போது அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க. இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், பயப்படாதீங்க, அங்க இருக்க லக்கேஜ் பேக்கெல்லாம் எடுங்க, இந்த பக்கமா நம்ம மூடிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க லக்கேஜ் பேக்கெல்லாம் வச்சு அந்த இடத்த மூடிக்கி இருக்கும் போது ஒரு லக்கேஜ் பேக் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இந்த சத்தம் கேட்ட ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை தாக்குறதுக்காக வருது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இந்த பக்கமா ஓடி வந்துடுறான். அப்ப அந்த கையை வெட்டுப்பட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணால அந்த ஜாம்பி எல்லாத்தையுமே சூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த சத்தத்துல பாத்தீங்கன்னா மத்த ஜாம்பி எல்லாம் வெறி கொண்டு ஓடி வந்துருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க ஒரு கிரைனட் எடுத்து அப்படியே அந்த ஜாம்பிஸ் மேல போட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த இடம் வெடிச்சு அப்படியே பிளைட்டோட ஒரு பகுதி ஓட்டையாகி மத்த ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே பிளைட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிளைட்டும் பாத்தீங்கன்னா செயல இருந்து அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துருது. இப்படியே இந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோட வைப்ப காட்டுறாங்க. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போய் சொல்றான், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களோட கணவன் இறந்துட்டாரு, உங்களை நாங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலிய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இப்படியே இந்த சீன் கட்டாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி கூத்திருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கம்பி கூத்துனதோட அங்க இருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது முடியாம பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மிலிட்ரியில இருந்து அந்த பொண்ணு வரா. வந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கை தாங்கலாம் அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. அப்படி போன இவங்க பாத்தீங்கன்னா அந்த சயின்ஸ் லேப் நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முடியாம அப்படியே வாங்கி கீழே விழுந்துடுறான். அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேமராவை பார்த்து உள்ள விடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கு இருக்கா. இப்படியே அந்த சீன் கட்டாக்க ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வயிற்றுல கம்பி குத்துனுச்சு பாத்தீங்கன்னா அதுக்கும் தையல் போட்டு நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க கேட்கறாங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அப்ப நம்ம ஹீரோவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அவன் எதுக்காக வந்திருக்காங்கிற காரணத்தையும் சொல்றான். இதை கேட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், யாராவது ஒரு ஆள் சாமி கடிச்ச உடனே அவங்களோட உடம்புல இருக்க செல்கள்லாம் அழிய தொடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மருந்து கண்டுபிடிச்சு அவங்களோட உடம்புல செலுத்தினாலும் அவங்க உயிர் பழைக்க முடியாது. அதாவது ஜாம்பிங்கிறது உயிரோட இருக்க ஒரு சடலம்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஜாம்பிஸ் மத்தவங்களை தாக்கும் போது நான் ஒன்ன பார்த்தேன், குறிப்பிட்ட ஒரு சில பேரை மட்டும் ஜாம்பிஸ் தாக்காம போயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க உடம்புல இருக்க நோய் தான். ஒருத்தரோட உடம்புல நோய் இருந்தா அவங்கள ஜாம்பி தாக்காது, நோய் இல்லாத சுத்தமான உடம்ப தான் ஜாம்பி தாக்குது. அதனால நோய் இருக்க வைரஸை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஜாம்பி கிட்ட போனா ஜாம்பி நம்மள தாக்காதுன்னு சொல்றான். இதை கேட்டு அந்த லேடி சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த வைரஸ் இன்ஜெக்ஷனை போட்டு யாரு ஜாம்பி கிட்ட போவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், சரி அந்த வைரஸ் மருந்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த லேடி சொல்றாங்க, அந்த மருந்தை நம்மளால எடுக்க முடியாது, இந்த சயின்ஸ் லேபுக்குள்ளதான் அந்த மருந்து இருக்கு, ஆனா அங்க இருந்தவங்க எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டாங்க, அதனால அந்த மருந்தை எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், வேற வழி இல்ல, நம்ம அந்த மருந்தை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மிலிட்டரியில இருந்த அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த மருந்து எடுக்கிறதுக்காக போகும்போது இதுல இருந்து ஒருத்தன் சொல்றான், நானும் உங்க கூட வாரேன்னு சொல்லிட்டு உங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா அந்த மருந்து எடுக்கிறதுக்காக சத்தம் இல்லாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் இருக்காங்க. அப்ப இவங்களும் ஜாம்பிஸுக்கு தெரியாம
இல்லாம அப்படியே கீழே குனிஞ்சு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே தாப்பிச்சு போகும்போது இவங்க போட்ட சத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் உஷாராகிருது. அதுக்கப்புறமா ஜாம்பிஸ் இவங்களை தாக்குறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ சொல்றான், நான் போய் இந்த மருந்து எல்லாம் எடுக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கம்பியில தட்டி சத்தம் போட்டு அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே இவன் பக்கம் வர வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே தப்பிச்சு போன இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த மருந்து இருக்க இடத்துக்கு போயிடறான். அப்படி போனா அந்த இடத்த லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி கிளாஸ உடைச்சிட்டு உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிருந்து அந்த லேடி பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட போன் மூலமா நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பாஸ்வேர்ட போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிடறான். அப்படி போன நம்ம ஹீரோ எந்த மருந்தை எடுக்கணும்னு தெரியாம அங்க இருக்க எல்லா மருந்தையுமே எடுத்துக்கிருக்கான். அப்படி எடுத்துக்கிருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பி வருது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழுசிக்கு இருக்கான். இப்படி இந்த பக்கம் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்து போயிருவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு அந்த மருந்தை பாத்தீங்கன்னா இவனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த மருந்து இவனோட உடம்பு பூரா பரவுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். அதுக்கப்புறமா அந்த ஜாம்பி உள்ள வரதுக்காக அந்த டோரை திறக்கிறான். அப்படி திறந்த உடனே அந்த ஜாம்பி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. இதை பார்த்தோன்னா இவங்க இந்த மருந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவுல அப்படியே நடந்து வரான். அப்படி வந்தாலும் அந்த ஜாம்பிஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த மருந்தை வச்சு நிறைய மருந்துகளை தயார் பண்றாங்க. தயார் பண்ண அந்த மருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஹெலிகாப்டர் மூலமா மேல இருந்து கீழே போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்த மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம கொரோனாக்கு எப்படி தடுப்பூசி போட்டோமோ அந்த மாதிரி அந்த மருந்து அவங்களோட உடம்புல செலுத்திட்டு எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸுக்கு எதிராக போராடி அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே கொண்டு அப்படியே நெருப்புல எரிச்சு குவிச்சிடறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ஜாம்பிஸுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி கிட்ட போயிடறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.